கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணினா உங்கள் வீடு தெரிய வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரும். Hi friends, welcome to sharmisamayal. கீழக்கற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஷர்மிலா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டிராவல் vlog தான். ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக பாண்டிச்சேரி போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க அது என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சம்மருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அழகாக வந்து பாண்டிச்சேரி போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் சாட்டர்டே மார்னிங் ரெடி ஆகிட்டோம் எல்லாருமே வீட்டில். பேக்கேஜ் எல்லாம் பக்கவாக முடிச்சாச்சு. ஸோ சாட்டர்டே சண்டே 2 days ட்ரிப்புன்ற மாதிரி பிளானு. மோஸ்ட்டாக என்னோடய அம்மா வீட்டு சைடு ரிலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்குள்ளே போட்டிருப்பேன். இந்த வாட்டி என்னோட ஹஸ்பண்ட் சைட் ரிலேஷன்ஸ் கூட ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஸ் பிக்கப் எங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ சென்னையில் எல்லாமே இருக்கிறதுனால ஒருத்தவங்களும் பிக்கப் பண்ணிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ECR ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறமா ட்ராவல் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் உட்காந்து அழகாக சாப்பிட்டாச்சு. இந்த ட்ரிப் முழுக்க முழுக்க குட்டீஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரிலேஷன்ஸோட வேல்யூ ரொம்ப முக்கியங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதே போல் யார் யாருன்ட்டு அவங்களுக்கு காமிக்கணும், அவங்க கூட சேர்ந்து விளையாடணும், பழகணுன்றதுக்காகவே ரொம்ப அழகாக பிளான் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய சின்ன அத்தை பொண்ணு இருக்காங்க, அவங்க திவ்யானியும் அப்போ தனசேகர் அண்ணாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ரொம்ப அழகாக இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி ஃபேமிலி இருக்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவ்வளோ அழகாக இந்த ட்ரிப்பை என் பண்ணாங்க. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர்நூன் தான் அங்கே போய் ரீச் ஆனோம். ரொம்ப அழகான ஒரு ரெசார்ட்டுங்க பாண்டிச்சேரியில். அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அங்கே குக்கிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ லஞ்சு கரெக்டாக போகணும். லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தாங்க. ரூமில் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் காமிக்கிறேன். நல்ல ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ்ங்க, நிறைய ரூம்ஸ் இருக்கிறதுனால நல்ல பெரிய ஃபேமிலியாக போகும்போது ரொம்ப சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வீட்டில் ஒரு பெரிய ஃபேமிலி ஒன்றா இருக்கிறது பெரிய விஷயம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் டைமில் பிளான் பண்ணி போகிறதுல அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. குழந்தைங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாட்டர்டேன்றதுனால வெஜிடேரியன் தான் பண்ணியிருந்தாங்க, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த வேலையை லேடிஸ் தான் பண்ணணும், ஜென்ஸ் தான் பண்ணணும்ன்ட்டு எங்கள் ஃபேமிலியில் யாருமே அந்த மாதிரிலாம் பேசிக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் ஜென்ஸும் சர்வ் பண்ணுவாங்க, குக் பண்ணுவாங்க, லேடிஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூலில் குட்டீஸ் எல்லாம் இறங்கியாச்சு. ஸோ ஒவ்வொரு பேட்சாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் குட்டீஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபார்ம் ஹவுஸ் ரெசார்ட் இந்த மாதிரி டைமில் மனசுக்குள்ள விநாயகர் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி குட்டீஸ் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கோவிலுக்கு போனால் ஒரு ஞாபகமாக தானே வாங்கிட்டு வருவோம். ஸோ அது ஒரு வ்ளாகில் நான் வேணால் காமிக்கிறேன். இன்றைக்கி நான் ஷூட் பண்ணலை. கோவில் கிட்டே ஆசிரமம் இருக்கு, அது கிட்டே அப்படி பீச்சும் நீங்க போயிடலாம். ஸோ அங்கேயும் ஒரு அழகா ஒரு வாக் போயிட்டு ரொம்ப அழகா பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பாண்டிச்சேரி போனால் இந்த ஷாப்பிங் ஐட்டம்ஸ்லாம் வாங்கும் போது இந்த லைட்ஸ் கடைக்கு போங்க. ரொம்ப அழகான லைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
டின்னர் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டியாக ஊத்தாப்பம், நூடுல்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப அழகழகாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் மெனு ரொம்ப சூப்பராக இருந்தது. டின்னர் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ரொம்ப அழகாக பழைய காலத்து ஞாபகங்கள் சொல்லுவாங்க, ஸ்வீட் மெமரிஸ் அவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் ஆளுக்கு ஆள் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மோர் தென் ஒரு 3 hours மேலே நடந்துச்சுங்க. 10:00 ஆரம்பித்தோம், இல்லை 1:00 வரைக்கும் கிட்டத்தட்ட போயிட்டு இருந்த டைமு. அதில் சில பர்சனலான விஷயங்கள் எல்லாம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்காக பப்ளிக்காக பிடிக்காது. ஸோ சில பேர் வந்து வீடியோஸில் வரதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு வீடியோஸில் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் பெருசாக அதை பற்றி அட்டாச் பண்ணல, சும்மா நாங்கள் என்ஜாய் பண்ணதை அங்கே பேசுனது மாதிரி சும்மா உங்கள் கிளிப்பிங்ஸ் மட்டும் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் திரும்ப ஸ்விம்மிங் பூலில் இறங்கி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோஷூட்கான டைமு, அவங்க அழகாக ஃபோட்டோகிராஃபரையும் பிளான் பண்ணி தான் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகழகாக எடுத்துகிட்டு இருந்தார் அவர். 1 week பிஃபோராக பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, ஜென்ஸ் எல்லாம் ப்ளூவில் இருக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே பிங்க் அண்ட் ப்ளூவில் ரொம்ப அழகாக இருந்தது அந்த காம்பினேஷனில் பார்க்கும்போது. ஸோ ஃபோட்டோஷூட்டுன்ற மாதிரி அந்த டைமிங் செஷன் ஓடிட்டு இருந்தது. லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்ட பிறகு நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலான்ட்டு. இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்லாம் போகும்போது அங்கே ரிலாக்ஸாக உட்காந்து குழந்தைங்களோட பேசிக்கிட்டு கேம்ஸ் விளையாடிக்கிட்டு அந்த ஷட்டில் விளையாடிக்கிட்டுன்னு டைம் போகிறது பார்த்திங்கன்னா அப்படின்றதுக்குள்ளே ஓடிடுச்சு. ஸோ கடகடன் லஞ்ச் டைமே வந்துருச்சு. மட்டன், சிக்கன், ப்ரான்ஸ் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸில் ரெசிபீஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஃபுல் கட்டு கட்டினோம் எல்லாருமே. ஆஃப்டர்நூன் போல் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பாரடைஸ் பீச்சுக்கு தான் பிளான் பண்ணி போனோம். ரொம்ப சூப்பரான பீச்சுங்க. பாண்டிச்சேரி போனால் கண்டிப்பாக அங்கே பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. அங்கே என்ட்ரி ஃபீஸ் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த போட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு குட்டி ஐலாண்ட்குள்ளே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியோடு. இதுக்கு டிக்கெட் சார்ஜ் இப்போ 350 rupees போல் வாங்கியிருந்தாங்க ஒரு பர்சனுக்கு. குழந்தைங்களுக்கு வேறு ரேட் வரும். அங்கேருந்து ஒரு பெரிய போட்டில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஐலாண்டுக்கு. அந்த பீச்சுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ரெயின் டான்ஸ்க்கு வந்து நம்ம புஜ்ஜி குட்டி அந்த பாட்டு போட்டுன்னு அங்கேயே அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருந்தார் பாருங்கள். இது ப்ரைவேட் ஐலாண்ட் மாதிரி இருக்கும், எல்லாருமே அங்கே போக முடியாது. இதுக்குன்னு தனியாக உங்களுக்கு அந்த பே பண்ணி போகிறதுனால ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க.
அங்கே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே அமக்கலம் பண்ணிகிட்ருந்தோம். எல்லோரும் எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு நாள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுற டேன்ற மாதிரி எல்லோரும் குரூப் குரூப்பாக ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தோம். பாண்டிச்சேரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐலாண்டுக்கும் போயிட்டு வாங்க. அந்த பேரடைஸ் பீச் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல உங்களுக்கு ஃபேமிலி டைமாக இருக்கும். ஸோ அன்றைக்கான டே ரொம்ப அழகாக போச்சு, ட்ரிப்பும் சூப்பராக எண்ட் ஆச்சு. பஸ்லேயே பாட்டு பாடிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கான டே அழகாக என் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.